வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பயிற்சி 5-3 இது வந்து 8வது வகுப்பில் கணக்கு புக்கில் வடிவேல் அப்படிங்கிற பாடத்தில் இந்த பயிற்சிகள்லாம் இருக்குது. இதுக்கான நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, படத்தில் கோணம் 1 சர்வசமம் கோணம் 2 மற்றும் கோணம் 3 சர்வசமம் கோணம் 4 ஆகும். ஏனில் கோணம் எம்யூஜி சர்வசமம் கோணம் முக்கோணம், முக்கோணம் எம்யூஜி சரசமும் முக்கோணம் டியூபி என நிரூபிப்பாங்க. கோணம் 1 இதா, கோணம் 1 கோணம் 2 சரசமும், அதுமாதிரி கோணம் 3 கோணம் 4 சரசமும். இப்போ முக்கோணம் எம்யூஜி, முக்கோணம்னா என்னது, எம் எங்கே இருக்குது, எம்யூஜி, இதுவும் டியூபி, டியூபி, இந்த ரெண்டும் நமக்கு சரசமம் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். பாருங்கள், முக்கோணம் எம்யூஜி, முக்கோணம் டியூஜி, பாருங்கள், கோணம் 3 சமம் கோணம் 4, சம கோணங்களின் எதிர்ப்பக்கம், சரியா, அதாவது சம கோணங்களின் எதிர்ப்பக்கம். கோணங்களின் எதிர்ப்பக்கம், சரியா. அடுத்து இதில் எம்யூ சமம் டியு, அடுத்து யூஜி சமம் யூபி. இப்போ இதில் யூபியும் யூஜியும் சமம், சரிதானா. அடுத்து கோணம் 1 சமம் கோணம் 2, சமமான கோணங்களின் எதிர்ப்பக்கங்கள் சமமாக இருக்கும். இப்போ இந்த கோணங்களுக்கு எதிர்ப்பக்கம் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும், சரிதானா. அடுத்து கோணம் ஜிஎம் சமம் கோணம் பியூடி, செங்குத்தாக எதிர்கோணங்கள், ஜிஎம் இது பியூடி, இது இதுவும் அப்போ சமம், சரிதானா. இப்போ இவ்வளவு சமமாக இருக்கும்போது நமக்கு முக்கோணம் எம்யூஜி சர்வசமம் முக்கோணம் டியூஜி இப்போ சமம் அப்படின்னு நம்ம நிரூபிச்சிடலாம், சரியா. அடுத்து 2, படத்திலிருந்து முக்கோணம் எஸ்யூஎன் வழிவகுத்தது முக்கோணம் ஆரியவை என நிரூபி. இப்போ எஸ்யூஎன், முக்கோணம் எஸ்யூஎன் எங்கே இருக்குது, பாருங்கள், எஸ்யூஎன் இந்த முக்கோணமும் ஆர்ஏஒய் இந்த உள்ளே இருக்க முக்கோணமும் வடிவத்தது அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். இப்போ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கத்துக்கும் பார்க்கலாம். இதில் எஸ்யு வந்து 10, யூஎன் 12, எஸ்என் 14, ஆர்ஏ 5, ஏஒய் 6, ஆர்ஒய் 7. பாருங்கள், எஸ்யூஆர்ஏ 10/5, எஸ்யூஆர்ஏ அதாவது 10/5, சுருக்குனா 2/1, இது 1வது படி. யூஎன் பை ஏஒய் இது 12/6, இதுவும் அதே மாதிரி தான் 2வது படி. எஸ்என்ஆர்ஏ 14/7 சமம், இதை வந்து சுருக்குனா 2/1, இது 3வது படி. பாருங்கள், எஸ்யூ/ஆர்ஏ சமம் யூஎன்/ஏஒய் சமம் எஸ்என்/ஆர்ஒய். இப்போ பாருங்கள், இந்த 3 சமம் ஒன்றுக்கு ஒரே வேலை தான், அப்போ நமக்கு முக்கோணம் எஸ்யூஎன் வடிவத்தது முக்கோணம் ஆர்ஏஒய், சரியா. 3, ஒரு கோபுரத்தின் உச்சியானது தரையில் 6 என்ற இடத்தில் உள்ள ஒரு கண்ணாடியின் மூலம் பிரதிபலித்து பார்க்கப்படுகிறது, முக்கோணம் பிக்யூஆர் வடிவத்தது முக்கோணம் எஸ்டிஆர், எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க. இந்த ரெண்டுமே ஒரே வடிவம், உயரம் என்னன்னு கேட்டிருக்கு. பாருங்கள், முக்கோணம் ஆர்கியூஆர் வடிவத்தது எஸ்டிஆர், பிக்யூ/எஸ்டி சமம் கியூஆர்/டிஆர் சமம் பிஆர்/எஸ்ஆர், எல்லாமே சமம். பிக்யூ/எஸ்டி கியூஆர்/டிஆர் அப்போ வந்து உயரம் பை 8, H/8, 60/10, ஹெச்சு கண்டுபிடிக்கணும்னா 60, அதாவது இது வந்து மாறி போகும்போது பெருக்கலாக மாறிடும், ஆக 60/10 பெருக்கல் 8, ஆக அடி கொடுத்தோம்னா 1 10 10, 6 10, 6 8, 48 அடி. 4, படத்தில் ஒரு கம்பத்தினை தரையுடன் நிலைநிறுத்த தேவையான கம்பியின் நீளம் என்ன, பாருங்கள், இது வந்து 20 அடி, இது 15 அடி.
பாருங்கள் நீளத்தை வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம், 20 ஸ்கொயர் + 15 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 400 + 225 கூட்டினா 625. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு 25 ஸ்கொயர். இப்போ இது வந்து நம்ம ரூட் கண்டுபிடிச்சி 25 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் வந்து 25 ஆகிடும். சரியா? அடுத்து ரித்திகா என்பவர் 25 அங்குலம் திரை கொண்ட ஒரு எல்இடி தொலைக்காட்சியை வாங்குகிறார். அதன் உயரம் 7 அங்குலம் எனில் திரையின் அகலம் என்ன? மேலும் அவளது தொலைக்காட்சி பெட்டகம் 20 அங்குலம் அகலம் கொண்டது எனில் தொலைக்காட்சியை அந்த பெட்டகத்தில் வைக்க இயலுமா? காரணம் கூறுக. பாருங்கள், ஏ வந்து 7 அங்குலம், பி வந்து 25 அங்குலம், சி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பிதாகரஸ் தேற்றத்தால் எப்படி கண்டுபிடிக்கணும்? பி ஸ்கொயர் சிக்கல்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். 25 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 7 ஸ்கொயர்டு + c² சி வந்து நமக்கு கொடுக்கல. அப்போ சி ஸ்கொயர் சிக்கல்டு இந்த பக்கம் போகும்போது மைனஸில் மாறிடும். அப்போ 25 ஸ்கொயர்டு - 7 ஸ்கொயர்டு. இப்போ இது ஸ்கொயர் போட்டு கழிச்சிட்டு 576. அப்போ சி ஸ்கொயர்டு வந்து 200. இப்போ இதை வந்து நம்ம ரூட்டு 24 ஸ்கொயர்டு. அப்போ சி வந்து 24 அங்குலம். அப்போ இப்போ வைக்க வந்து இயலாது. மேற் சிந்தனை கணக்குகள் அறங்கணக்குப்பாங்க. படத்தில் கோணம் டிஎம்ஏ சர்வசமும் கோணம் ஐஏஎம் மற்றும் கோணம் டிஏஎம் சர்வசமும் கோணம் ஐஎம்ஏ. பி ஆனது எம்ஐயின் மையப்புள்ளி மற்றும் என் ஆனது ஏஐயின் மையப்புள்ளி எனில் முக்கோணம் பிஏஎன் முக்கோணம் ஏடிஎம் வந்து வடிவத்தது அப்படிங்கிறத நம்ம வந்து நிரூபிக்கணும். பார்க்கலாம். இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு. டிஎம்ஏ டிஎம்ஏங்கிறது டிஎம்ஏ இந்த முக்கோணம் ஐஏஎம் ஐஏஎம் இந்த ரெண்டுக்கும் ரெண்டு சரசமும் இந்த முக்கோணமும் இந்த முக்கோணம் இந்த கோட்டை நீங்கள் மறந்துடுங்க. சரியா? அடுத்து டிஏஎம் டிஏஎம் ஐஎம்ஏ அதே தான் சரசமம். பாருங்கள் பி ஆனது எம்ஐ பி வந்து எம்ஐயின் மையப்புள்ளி. அதே மாதிரி என் ஆனது ஏஐயின் மையப்புள்ளி. இப்போ முக்கோணம் பிஐஎன் முக்கோணம் ஏடிஎம் வந்து வழி ஒத்தது. முக்கோணம் பிஐஎன் இப்போ இதுவும் ஏடிஎம் இந்த முக்கோணமும் இந்த முக்கோணமும் வடிவத்தில் ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம வந்து காட்டுவோம். சரியா? பாருங்கள் கோணம் டிஎம்ஏ சரசமும் கோணம் ஐஏஎம் கோணம் டிஏஎம் சரசமும் கோணம் ஐஎம்ஏ பி வந்து எம்ஐயின் மையப்புள்ளி. சரிதான? இப்போ பிஐ வந்து எம்ஐயில் பாதி. இப்போ பாருங்கள் பிஐ வந்து எம்ஐயில் பாதி. இப்போ இதில் பாதி இது இது பாதி இது பாதி. சரி? அப்போது பாதியில் நம்ம ரெண்டால் வகுக்கணும். அப்போ பிஐ பை எம்ஐ அப்போ 1/2. சரிதானா? இது முதல் படி. ரெண்டாம் படி பாருங்கள் என் வந்து ஐஎன் மையப்புள்ளி. இப்போ ஐஎன் வந்து அதே மாதிரி தான் இதில் பாதி. சரிதானே? ஏஐயில் பாதி. அப்போ ஐஎன் பை ஐஏ அது 1/2. இது ஒரு ரெண்டாவது. இப்போ ஒன்றுன்னா இது ரெண்டாவதுன்னு வச்சுக்கிறோம். ஆக 1/2 படி முக்கோணம் பிஏஎன் முக்கோணம் ஏஎம்ஐ வடிவத்தது. இப்போ இதுவும் சரி. பாருங்கள் இந்த இடமும் சரி இந்த இடமும் சரி அப்படிங்கும்போது நமக்கு இது வடிவத்தது அப்படின்னு நம்ம கொண்டுடலாம். சரியா? கணக்கு 7 படத்தில் கோணம் எஃப்இஜி சர்வசமும் கோணம் 1 எனில் டிஜி ஸ்கொயர் சமம் டிஇ இன்ட்டு டிஎஃப் என நிறுவி. இப்போ பாருங்கள் எஃப்இஜி இது வந்து கோணம் 1. இதில் டிஜி ஸ்கொயர்டு டிஜி ஸ்கொயர்டு வந்து எதுக்கு சமம்? டிஇ டிஇ டிஎஃப் கோணம் எஃப் இஜி வந்து 1. கோணம் 1 வந்து ப்ளஸ் கோணம் டிஜிஎஃப் வந்து 180 டிகிரி இருக்கணும் நமக்கு. அப்போ டிஜி வந்து பெருக்கல் ஒரு நேர்கோடு. ஆக கோணம் டிஜிஎஃப் வந்து 180 டிகிரினா கோணம் 1 இது வந்து ஒரு 1/2 படி. கோணம் 1 + டி டிஇஜி 180 டிகிரி கோணம் டிஇஎஃப் டிஇஜி வந்து 180 டிகிரி இது வந்து கோணம் 1 இது 2/2.
இப்போ ஒன்று ரெண்டில் நம்ம பார்க்கும்போது டிஜி வந்து சமம். இது எதோ சமம், ஏன்னா 180 டிகிரி 180 டிகிரி கோணம் ஒன்று, சரியா? இப்போ கோணம் டி வந்து பொது கோணம். இப்போ முக்கோணம் டிஜி சமம் டிஜிஎஃப், டி பை டிஜி, இஜி பை ஜிஎஃப், டிஜி பை டிஎஃப். பாருங்கள் இதை வந்து மாற்றும் போது, இப்போ டிஇ பை டிஜி, டிஜி பை டிஎஃப். இப்போ கிராஸ் ஆக்கும்போது நமக்கு டிஇ இன்ட்டு டிஎஃப். அப்போ டிஜி ஸ்கொயர்டு 2G இருக்கா, டிஇ டிஎஃப். இந்த மாதிரி நீங்கள் நினச்சிடும் எழுதணும். 8. ஒரு சாய்சதத்தின் மூலைவிட்டங்கள் 12 சென்டிமீட்டர் மற்றும் 16 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க. குறிப்பு வந்து சாய்சதத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்று கொண்டு செங்குத்தாக இருசம குறியிடும். இப்போ வந்து மூலைவிட்டம் கொடுத்தாச்சு, நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், சுற்றளவு. பாருங்கள் கோணம் ஏஓடியில் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர்டு. பாருங்கள் கோணம் ஏஓடி, அதாவது சாய் சதுரம். இப்போ ஒரு சாய் சதுரம் இருக்குதுன்னா இதுக்கு வந்து மூலைவிட்டம் 16 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏபிசிடி அப்படின்னு பேர் கொடுத்தோம்னா இது வந்து ஓ மையப்புள்ளி. ஆக ஏஓடி நான் வந்து இதை கணக்கில் எடுத்துக்கிட்டேன். எடுக்கும்போது நமக்கு வந்து இது பாதி தான் கிடைக்கும். இப்போ 16 8, 12 6, சரிங்களா? இப்போ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் 64. இப்போ 8 ஸ்கொயர்னால் 8 8 64, 6 6 36, கூட்டும்போது 100. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு 100னா எக்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிச்சவங்க 10 × 10, இது 10. அப்போ எக்ஸ் வந்து 10. அப்போ சாய்சதத்தின் பக்கம் வந்து 10 சென்டிமீட்டர். அப்போ சுற்றளவுனா என்னது, 4 பெருக்கள் பக்கம், 4 பெருக்கணும். இப்போ 4 பெருக்கள் 10, 40 சென்டிமீட்டர். அப்போ என்னது, என்னோடய சுற்றளவு 40 சென்டிமீட்டர். 9. படத்தில் ஏஆரை காண்க. பாருங்கள் ஏஆர் இது வந்து 17 அடி, இது 15 அடி, 25 அடி. இப்போ மொத்தமாக கொடுத்தனா ஏஆரை மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இது வந்து குறுக்க கோடுபட்டனால இது வந்து ஒரு செங்கோணம் கோணம், இது வந்து ஒரு செங்கோணம் கோணம். பாருங்கள் முக்கோணம் ஏஎஃப்ஐயில் 25 ஸ்கொயர்டு 15 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 25 ஸ்கொயர்னால் 225. இது எந்த பக்கம் வரும்போது 25 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ இது 625, இது 225 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு கழிச்சா 400. 625 25 கழிச்சா 400, 400 வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ எக்ஸ் வந்து 400 ரூட் கண்டுபிடிச்சா 20 பெருக்கள் 20. அப்போ எக்ஸ் வந்து 20. அப்போ முக்கோணம் ஐஎஃப்ஆரில் 17 ஸ்கொயர்டு, இப்போ வந்து அடுத்த முக்கோணம். இப்போ நம்ம 2 முக்கோணம் பார்த்துருக்கோம். இந்த இந்த பக்கம் ஒரு முக்கோணம் இருக்கா, இந்த பக்கம் ஒரு முக்கோணம், இந்த பக்கம் ஒரு முக்கோணம். இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை கண்டுபிடிக்கணும். 17 ஸ்கொயர் 15 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ 17 வந்து 17 பிறக்கும்போது 289, 15 பிறக்குனா 225 சீக்வல் டு ஒய் ஸ்கொயர்டு. இப்போ 64 இதிலேருந்து இதை கழிக்கும்போது 64 ஒய் ஸ்கொயர்டு. அப்போ ஒய் வந்து 64 ரூட் கண்டுபிடிச்சா 8 பெருக்கள் 8, அதை ஒய் வந்து 8. பாருங்கள் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏஆரை கண்டுபிடிக்கணும். ஏ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதை எக்ஸையும் ஒய்யையும் கூட்டணும். ஆக 20 + 8 = 28, ஆக ஏஆர் வந்து 28 அடி. பாருங்கள் எந்த முக்கோணம் இந்த முக்கோணம் கண்டுபிடிச்சா தான் நம்ம மொத்தமாக என்ன செய்ய முடியும், ஏஆர் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து 10. முக்கோணம் டிஇஎஃப்ல டிஎன்இஓஎஃப்எம் ஆகியவை நடுக்கோடுகள் மற்றும் புள்ளி பி ஆனது நடுக்கோட்டு மையமாகும் எனில் பின்வருவற்றை காண்க. பாருங்கள் இது வந்து நடுக்கோட்டு மையம், இதில் எதெல்லாம் நடுக்கோடு, டிஎன்எம்இஓஇஓ பாருங்கள் இது இது அடுத்து எஃப்எம் எஃப் இது வந்து நடுக்கோடு, இதில் வந்து இது மையம், சரியா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், டி வந்து 44, ஆக டி இ வந்து 44 சென்டிமீட்டர் ஏனில் டிஎம் எத்தனை கேட்டிருக்கு, இது 44னா இது என்னங்கிறது அப்போ பாதிதானே. இப்போ என்ன வரும், 22. பாருங்கள் டிஇ வந்து 44னா டிபை 2, 44 × 2 22, ஏன்னா இதில் பாதி நம்ம இப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள் பிடி 12 எனில் பிஎன், பிடி வந்து 12, அப்போ பிஎன் என்னென்னு கேட்டிருக்கு, இது வந்து
மூன்று ரெண்டு பங்கு கொடுத்துருதுல பாருங்கள், ரெண்டு பங்கு பீடி வந்து ரெண்டு பங்கு, நமக்கு ஒரு பங்கு வேணும். இப்போ 12 ரெண்டால் வகுத்தா 6, இப்போ பிஎன் வந்து 6 சரியா. அடுத்து டிஓ 8 எடில் எஃப்டி, டிஓ வந்து 8, அப்போ எஃப்டி வந்து எத்தனை இருக்குது, இதுவும் நமக்கு பாதிதான் பாருங்கள். டிஓ 8 மைய புள்ளி, எஃப்டி வந்து ரெண்டால் பிறக்கணும், அப்போ 8 × 2 = 16, ஆக எஃப்டி வந்து 16. அது ஓகி, ஓய் வந்து 36 சென்டிமீட்டர், 3 பங்கு, நமக்கு ஒரு பங்கு தேவை, அப்போ 3 வைக்கும்போது 12, ஆக இபி வந்து 2 பங்குனால் 2 × 12 = 24, ஆக இபி வந்து 24 சென்டிமீட்டர். இதுக்கு எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.